தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. சிவகாசி அருகே 13 பேரை பலி கொண்ட பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக 1 மாதமாக தலைமறைவாக இருந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கு காரணமான முக்கிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சிவகாசி அருகே 13 பேரை பலி கொண்ட பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக 1 மாதமாக தலைமறைவாக இருந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சிவகாசி அருகே ரங்கபாளையத்தில் கணேஷ்கர் என்ற பட்டாசாலை இருக்கிறது. இந்த பட்டாசாலை நுழைவாயில் முன்பாகவே அதே பட்டாசாலைக்கு சொந்தமான பட்டாசு கடையில் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு பயங்கரமான வெடிவிபத்து ஏற்பட்டது. அந்த பட்டாசாலைக்கு முன்பாகவே மாதிரி பட்டாசுகளை வெடித்த போதுதான் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டு 12 பெண்கள் மற்றும் 1 ஆண் உள்ளிட்ட 13 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து என்பது தமிழகம் முழுவதும் ஒரு மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக ஆலையின் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி, போர்மேன் கனகராஜ், பணியாளர்களான ராம்குமார் மற்றும் ஜெயமுருகன் ஆகிய 4 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்னதாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வெடிவிபத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஜெயமுருகன் என்பவர்தான் பட்டாசு கடை முன்பாக இந்த மாதிரி பட்டாசை வெடித்திருக்கிறார். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஜெயமுருகன் என்பவர் கடந்த 1 மாதமாக தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று மாலை எம்புதுப்பட்டி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் இருந்தபோது இவர் இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். அப்போது அவரை மடக்கி பிடித்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி, கணேஷ்.